இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தசாபுத்தி அந்தர பரிகாரம் எந்த கிரக அரசருக்கு உள்ளது அப்படின்னா சந்திரபகவானுக்கு உள்ளது இப்போ இந்த சந்திர பகவான்னு நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு என்ன புரியுது அப்படின்னா மதிக்கட்டால் விதியை விதி கெட்டால் மதியை பாருன்னு சொல்கிறோம் அதே போல் என்ன விதி இருந்தாலும் அந்த மதி ஒருத்தருக்கு நல்லா இருந்தால்தான் ஒரு உதாரணத்துக்கு நமக்கு மனசு நல்லா இருந்தால்தான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கோங்கிறது தான் உண்மை மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொன்னதுக்கு இன்னொரு சூட்சம் இது என்னன்னா மனம்ங்கிறது அப்படின்னா ஜோதிட ரீதியாக எடுத்தாலே அது சந்திர பகவானை தான் குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் ரொம்ப நல்லா இருந்துடுது அப்படின்னா அவங்களை எத்தனை தடவை அடித்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஜாதகர் வந்து எந்திரிச்சிடுவார் அதே ஒரு சில ஜாதகங்கள் சில பேர் ஏமாந்து போகிறாங்க இல்லையா இந்த பண்ணால் அது மாறிடும் அது பண்ணால் இது மாறிடும் அப்படின்னு சொல்லி மூக்க தலையை சுற்றி தொடர பல பேர் அவங்களோட ஜாதகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சந்திரன் கெட்டு போயிருக்கும் இந்த சந்திர பகவான் கெட்டு போனவங்க தான் ஏமாந்துகிட்டே இருப்பாங்க ஏமாந்துட்டே இருப்பாங்கன்னா இது எல்லா இதில் இருந்தாலும் சரி இதை உடச்சிட்டா மாறிவிடும் இந்த பொம்மையை வச்சுட்டா அது மாறிடும் அந்த பவரை உள்ளே இழுத்துட்டா வந்துடும் இந்த மாதிரிலாம் அது அதே மாதிரி ஒரு பயத்திலேயே இருப்பாங்க ஒரு திகிலாகவே இருக்கும் அவங்களுக்கு இது என்ன ஏதோ கெட்டதை செய்கிறாங்களோ இவங்க என்ன கெட்டதை செய்கிறாங்க இந்த மாதிரி சிந்தனையிலேயே இருப்பாங்க சரி இந்த மாதிரி விஷயங்களில் இருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது சந்திரன் வந்து உங்கள் ஜோதிடர் சொல்லிடுறாரு சந்திர பகவான் வந்து சரியில்லாத தன்மையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லை ஜாதக ரீதியாக சந்திர பகவான் சூப்பராக இருக்காருன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு அடியேனுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த தசா புத்தி அந்திரம் தசாநாதன் ஒரு தசாவே நடத்தினாலும் சந்திர தசையாக நடந்திருந்தாலும் சரி இல்லை சந்திர புத்தி நடந்தாலும் சரி இல்லை சந்திர அந்திரம் நடந்தால் எனக்கு தெரிஞ்ச தாந்திரிக ரீதியாகவும் அதே மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்பர்களே அப்போது இந்த சந்திரன் வந்து ஒருவேளை ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்துட்டால் நீங்கள் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டே நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா அரிசி வாங்கியிருங்க உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களால் ஒரு ஒரு டன் அரிசி வாங்க இறைவன் அருள் கொடுத்துருந்தாருன்னா ஒரு டன் வாங்குங்க இல்லை உங்களுக்கு ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு தான் இறைவன் தகுதி கொடுத்துருக்காரு இந்த பொருளாதார ரீதியாக கொடுத்துருக்காருனா அதுக்குள்ளே தான் வாங்குங்க என்ன முடியுமோ அதை செய்யுங்க இதுக்காக கடன் வாங்கி அதை பண்ணி இது பண்ணி பரிகாரம் பண்ணும் அப்படியெல்லாம் சொல்லப்படலை எதுலேயும் அதனால் இல்லை ஒரு புடி அரிசி தான் வச்சு பண்ண முடியும் அப்படின்னாலும் பண்ணுங்க தப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து மொதல் நாளில் எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுட்டு நான் எப்படி இந்த இதுக்கு சொன்னேனோ சூரிய பகவானுக்கு சொன்னேனோ அதே போல் தான் நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலை மாட்டில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு டன் இருந்தது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களா இருந்தால் நைட்டு நீங்கள் உங்கள் இடத்துலையோ இல்லை உங்களோட பிளேஸ்லேயோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சோண்டு அதுலேயே இந்த ஒரு டன் அரிசி இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வந்து உங்கள் தலைமாட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க படுத்துருங்க படுத்துட்டு மறுநாள் இருக்கும் பொழுது அதை கொண்டு போய் தானமாக கொடுத்துருங்க இது எங்கெங்கே நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடம் நீங்கள் சைவ வழிபாட்டில் இருந்தா சிவாலயத்துக்கு கொடுங்க அதே போல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் உள்ள இடங்கள் குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மாதிரி எத்தனையோ நல்ல உள்ளங்கள் படைத்தவர்கள் வந்து உண்மையான ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு கொடுக்கலாம் பாதி இதை கொண்டு போய் நீங்கள் சிவாலயத்துக்கு அன்னதானத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறதும் பாதி சரி பாதி இதை கொண்டு போய் மனநலம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் தானமாக கொடுக்கறதும் இதுவும் ஒரு வகையான ஒரு ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அற்புதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த அரிசி எடுத்து வச்சதை வந்து நல்லா வேக வைக்கிறது அதில் நீங்கள் என்ன பண்ணுறது சக்கரை பொங்கல் மாதிரி செய்கிறது இதில் பண வெள்ளம் தட்டி போடுறது இல்லை நார்மல் மண்ட வெள்ளம் தட்டி போடுறது போட்டுவிட்டு அதை பொங்கல் மாதிரி செஞ்சுட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் அப்போ ஒருவேளை நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேங்க எங்களுக்கெல்லாம் பசு மாடெல்லாம் இங்கேலாம் வராதுங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறவங்களா இருந்தால் உங்கள் வீட்டில் டெஃபினெட்டாக நீங்கள் யூஎஸ்லேயோ ஆஸ்திரேலியாவே எங்கேயாவது நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குன்னு கார்டன்னு சின்னதாக இருக்கும் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை நீங்கள் சாப்பிடாம அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்கிற மாதிரி அதை தூவி விட்டுருங்க ஏன்னா இந்த ஜீவகாருண்ய வழிபாடும் மிக சிறந்த வழிபாடாக இருக்கும் இதை நீங்கள் கொண்டு போய் போட்டுட்டு வந்தீங்கன்னாலும் இது ஒரு பரிகாரமாக இருக்கும் இது பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை இதில் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகப்படி நெகட்டிவாக இருக்குது சந்திரன் வந்து ரொம்ப நெகட்டிவ் பிளானெட்டுன்னு வச்சுக்கலாம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வழிபாடுகளுக்குள்ளே மட்டும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இந்த தான தர்மங்கள் வந்து என்றைக்குமே உங்களுக்கு தலை காப்பாற்றும் தர்மம் உங்கள் தலையை காப்பாற்றும் தானம் என்பது தெரிஞ்சு செய்கிறதுங்க தர்மம்ன்றது அப்படியே நம்ம தோணும் போது அப்படியே கொடுக்குறது ஸ்பான்டெயனியஸாக திடீர்னு யாராவது வருவாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்காக கடவுள் உங்களை செக் பண்ணுவார் இவங்க செய்கிறாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எதுவுமே எதிர்நோக்காமல் செய்கிறது வந்து தர்மம் இந்த தர்மம் செய்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த தர்மம் தான் தலையை காப்பாற்றும் அப்போது அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது இதை நீங்கள் செய்யுங்க இது தானாகவே நடக்கும் சந்திரன் போனவங்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க தானாகவே வந்து கேட்பாங்க கேட்கும் பொழுது கொடுத்துருங்க உங்கள்கிட்ட பத்து ரூபா இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா எடுத்து கொடுங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு ஏதாவது சரி செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவங்கள சரி செய்கிறதுக்கு கூட உதவி செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அடுத்தது வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருவேளை வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வழிபட வேண்டியது திருமாலை பிடிச்சிக்கணும் குறிப்பாக வெங்கடேச பெருமாளை பிடிச்சிக்கோங்க வெங்கடேச பெருமாளை முடிந்தவர்கள் பாதையாக ஏழுமலையானை பாத பாதமாக நடந்து ஏழுமலையானை போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் சரிங்களா இல்லை நான் சைவ வழிபாட்டில் இருக்கேன் நான் என்னங்க பண்ணலாம் சிவாலயத்திற்கு விடாமல் போறதும் அதே மாதிரி அம்பிகைக்கு வழிபாடுகள் செய்யறதும் அம்பிகைனா சிவனோடு இருக்கிறது நான் சொல்றது காளியோ துர்கையோ அல்ல அப்படிங்கும்பொழுது உமையாளாக இருக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகலாம் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்தலம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் இந்த திருவானைக்காவல் சந்நிதியில் போய் சிவபெருமானையும் அகிலாண்டேஸ்வரியையும் நீங்கள் வழிபட்டுட்டு வர்றது குறிப்பாக அகிலாண்டேஸ்வரிக்கு குங்குமம் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றதும் அதே மாதிரி நம்ம கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அந்த திங்களூர் கோயிலில் போயிட்டு அங்கே நீங்கள் போய் அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதும் இல்லை வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நான் என்னங்க பண்ணலாம் எளிமையான முறையில் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதும் முடிஞ்சுதுன்னா நல்ல வசதியாக இருக்கிறவங்க வெண்பட்டு இருந்ததுன்னா அதை கொண்டு போய் சிவபெருமானுக்கு சாத்திட்டு வர்றதும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வந்து தூய்மை பணியாளர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்கிறதும் அந்த கோயிலுக்கு திங்களூர் கோயிலில் இருக்கும்பொழுது இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு மனசு வச்சுட்டிங்கன்னா உங்களை தேடி அது வரும் சரிங்களா நான் உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல மனசில் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தெய்வம் யாருக்கெல்லாம் தேவையோ அது தானாக உங்களை வந்து கூட்டின்னு வரும் சரிங்களா அதை நீங்கள் செய்யுங்க இதனால நம்ம கெட்டு போக மாட்டோம் கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக நம்ம நல்லா தான் இருப்போம் சரிங்களா அதனால அந்த நல்ல மனசோட நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த கோயில்களுக்கு வெறும் கோயிலில் பூஜை செய்கிறவங்களுக்கு மட்டும் செய்யணுன்னு அவசியம் கிடையாது அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் அதை சுத்தமாக வச்சுக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாருக்குமே உதவிகள் செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் உதவிகள் செய்யும் பொழுதும் இது என்ன ஆகும்னா நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மாறும் குறிப்பாக இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பெண் குழந்தை இந்த மாதிரி மனநல ரீதியாக பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் முன்னெடுத்து நீங்கள் செய்யும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரலாம் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கோதானம் செய்யலாம் கோதானம் செய்கிறது வந்து யாராவது நாட்டு பசு குறிப்பாக நாட்டு பசுவாக இருந்ததுன்னா நாட்டு பசு தானம் வந்து ஏதோ கோசாலைகள் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி வச்சு பராமரிக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் நண்பர்களை இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூரியனோட விஷயங்களும் த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்க யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா சூரிய பகவானை பற்றியும் சரி லக்ன பற்றியும் சரி ராசி பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அது தேவைப்பட்டாலும் அதை நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த யூடியூப்பில் டைப் பண்ணும்போதும் பார்க்கலாம் இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ துர்காதேவிக்கு தேவிக்குள்ள வழிபாடுகள் நவராத்திரி விஷயங்கள்லாம் நம்ம இலவசமாக போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பண்ண மாதிரி அந்த பூஜைகளுக்கு யாரெல்லாம் கலந்துக்கணும் ஆன்லைன் மூலமாக கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதில் என்ரோல் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் பண்ணிங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம் அதேமாதிரி பானலிங்கம் கொடுத்துருந்தா இருக்கும் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க திருச்சி சென்னையில் நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி முடியாதவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்க வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களை நாளை மற்றும் ஒரு பரிகாரத்துடன் சந்திக்கும் வரை தசாபுத்தி அந்தர பரிகாரங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி கூறிவிடப்பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ